everyone, welcome to our channel Reaction Cooking. இன்னைக்கு நாம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அதாவது மஷ்ரூம் லாலிபாப். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ஆனா மேரினேட் ஆக மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல ஒரு கால் கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா கொஞ்சமா சாட் மசாலா போட்டுக்கோங்க, நான் இன்னைக்கு போடல. இப்போ வந்து ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், கட் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டிருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிருங்க, மஷ்ரூம் ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ண போறோம். அது மேரினேட் ஆகுற டைம்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் மைதா, 1 கொஞ்சமா உப்பு, அப்புறம் கொஞ்சமா தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி, அதாவது மஷ்ரூம் கோட் பண்ணணும்ல, அதனால அதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்ப பாருங்க, இப்ப வந்து அரை மணி நேரம் கழிச்சு நம்ம மேரினேட் ஆன மஷ்ரூம் எடுத்து அந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்குல்ல அதுல டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ்ல வந்து நம்ம ஃபுல்லா கோட் பண்ணிடுறோம். கோட் பண்ணிட்டு எக்ஸஸ் உள்ளத அதுலயே கொஞ்சம் தட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டூத் பீக் வச்சு குத்திக்கலாம். அப்புறம் லாலிபாப் மாதிரி இருக்கும்ல பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டா இருக்கிற ஆயில்ல இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாவே வந்துடும். ஒரு 2 இல்லாட்டா 3 நிமிஷத்துல இது வந்து வந்துடும். நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆகுற மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிடுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அல்லாட்டா ஏதாச்சும் டின்னருக்கு ஸ்டார்டராகவும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து லேசா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா கீழே இருக்க பாட்டம் தான் ஃப்ரை ஆயிடுச்சு, ஸோ சைடு ஃப்ரை ஆகணும்னா இப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். மஷ்ரூம்ல இருந்து எப்பவுமே தண்ணி வரும்ல, அதனால தான் லேசா எண்ணெய் தெரிக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் லாலிபாப் ரெடி ஆயிட்டு. இது வந்து சாஸ் அண்ட் மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.